பாஜக ஒன்று ஒன்று தெரியுமா தம்பி, எங்க இருக்கு தம்பி, காத்துல இருக்கு தம்பி, கம்ப வச்சுட்டு இருக்கீங்க, எதிரியே இல்ல, அதுக்கு எதுக்கு ஊரை திரட்டிட்டு ஓடி வர்ற? 2019 பாரதிய ஜனதா வென்ற இடம் எத்தனை தம்பி கொண்டு சொல்லுங்க, சொல்லுங்க, நீங்க சொல்லுங்களேன், ஒன்னும் இல்ல. அப்ப ஒன்னும் இல்லையில பாரதிய ஜனதா, அப்புறம் எதுக்கு சீமானுக்கு போட்டா பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டா பிஜேபி வந்துடும், உள்ள வந்துடும், உள்ள வந்துடும், இதெல்லாம் இது வந்து இது வேடிக்கையா இல்லையா, உங்களுக்கே வேடிக்கையா இல்லையா? எங்க இருக்கு, எங்க இருக்கு பிஜேபி? பிஜேபி எங்க இருக்கு? 4 நின்றுருக்கு சட்டசபையில், அதான் அதிமுக நின்று. அந்த 4 இதே திமுக தன்னுடைய சின்னத்துல நிறுத்தின வேட்பாளர் எத்தனை பேர்? ஒரு தோடுல பிட்ட கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது, ஆனா இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டி வாக்கு எந்திரத்துக்கு ஒண்ணுமே செய்ய முடியாதுங்குது. இது நேர்மையா நடக்குது, இதுக்குள்ள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா மூக்குத்திக்கல பிட்ட கொண்டு போயிட முடியும். என்ன பைத்தியமாடா நீங்க எல்லாம், உள்ளாடை கலெக்டிட்டியன் பிள்ளைய தேர்வு எழுத விட்டா அவ என்ன தேர்வு எழுதுவா? எந்த மாநிலத்துல அது நடக்குதா? என் மாநிலத்தில் மட்டும் அந்த குடும்பம் நடக்குது. அவன் மேலாளர் வர, அந்த சூப்பர்வைசர் பார்த்து எழுத விடுறான், வாசல நின்னுக்கிறான், எல்லாம் உட்காந்து புத்தகத்தை வச்சு எழுதுறான், என்ன உங்களுக்கு பயிரில் அனுப்பி விடுறேன் பாருங்க. முதல்வர் சந்திப்பாரா இல்லையான்னு நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? முதல்வரோட செயலாளர் சொல்லணும், இல்ல முதல்வர் சொல்லணும். இப்போ நமக்கு என்னென்னா தம்பி, நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைவராக போய் நீங்கள் காங்கிரஸை கர்நாடகாவில் ஆதரித்து பேசுகிறதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் என்னோடய மாநிலத்தினுடைய முதன்மை அமைச்சர் நீங்கள், 8 கோடி மக்களின் தலைவர் நீங்கள், நீங்கள் போய் கர்நாடகாவில் போய் காங்கிரஸை ஆதரித்து வேலை செய்கிறீங்க, அதன் வெற்றிக்கு பாடுபடுங்க. அவன் தண்ணி தர முடியாதுன்னு அவங்க உறுதியாக சொல்கிறாங்க, பிடிவாதமாக இருக்காங்க. இன்றைக்கி நேரத்தில் உங்களுக்கு தெரியாது, நீண்ட காலமாக நடக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ என்ன தெரியுமா முடிவெடுக்கணும்? நீங்கள் எனக்கு உரிய நதிநீரை பங்கிட்டு கொடு, நான் தேர்தலில் உனக்கு தொகுதி பங்கீடு தர்றேன், இல்லைன்னா என் கூட்டணியை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லணும். அந்த முடிவையாவது நீங்கள் எடுக்கணும்ல. விட்டு திடீர்னு இப்போ இந்த பிரச்சனை வரும்போது காவிரி படுகையில் இருக்கிற வேளாண்குடி மக்கள் வெறுப்பாக இருக்காங்க, தண்ணீரை பெற்றுத்தரலைன்னொன்னா போய் பார்வையிடுறது, மீனவர்களை போய் பார்வையிடுறது, நீட்டு தேர்வுக்கு இறந்த தம்பி அவங்க வீட்டுக்கு போய் துயரம் கேட்கறது, அப்புறம் உண்ணாவிரதம் இருக்கிறது, இதெல்லாம் இவங்க ஆட்சிக்கு வந்து 15-20 பிள்ளைங்க, நம்ம பிள்ளைங்க நீட்டு தேர்வில் செத்து இறந்துருக்காங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திடீர்னு என்ன தேர்தல் வருது, அப்போ தேர்தலுக்காக தான் நீங்கள் வேலை செய்வீங்க அப்படின்னா எப்படி இருக்குது பாருங்கள். தேர்தலுங்கிற இந்த 4 மக்களாட்சியின் மாண்பை குழி தோண்டி புதைச்சிட்டாங்கங்கிறான் ஒருத்தன். தேர்தலுங்கிறது 5 ஒரு தடவை வருது தம்பி. ஆனால் தேர்தலில் வென்ற பிறகு இந்த அரசுகள், இந்த ஆட்சியாளர்கள், இந்த கட்சிகள் கருத வேண்டியது மக்கள் நலன், மக்கள் நலன் தான். அதில் தொழில் மேம்பாடு, கல்வி, மருத்துவ மேம்பாடு, சாலை போடுதல், பராமரித்தல், மின் உற்பத்தி, விநியோகம், அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதை நோக்கி நகர்வது தான் உங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்துருந்து அடுத்த தேர்தலை பற்றியே சிந்தித்து நகர்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? அது விவசாயிகளை சந்திப்பாரா இல்லையாங்கிறது ஐயா தான் முடிவு எடுக்கணும், நம்ம சொல்ல முடியாதுல்ல. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? விவசாயிகளை சந்திக்க தயக்கம் இருக்கலாம், ஏன்னா இப்ப உரிய நேரத்தில் நமக்கு தண்ணீரை பெற்றுத்தர முடியல. ஏன்னா இவங்க இப்போ நான் முதல்ல கேட்டதான், என் இனத்தை வந்து படுகொலை செய்து குவித்த காங்கிரஸ் கூட நீங்கள் இருக்கிறீங்க, கச்சத்தீவை எடுத்து கொடுத்த காங்கிரஸு கூட நீங்கள் இருக்கிறீங்க, காவிரியில் தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க. இப்போ யாருக்கு தான் நீங்கள் இருக்கீங்க, யாருக்கு தான் இந்த கட்சி இருக்கா? ஆச்சு, கச்சத்தீவை கொடுத்தது கொடுத்ததான் திருப்பி எடுக்கணுங்கிற பேச்சுக்கே இடமில்லைன்னு சொன்ன காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க, கண்ணு முன்னாடி என் இனத்தை கொன்று குவிச்ச நீங்கள் காங்கிரஸை கூட வச்சுக்கிறீங்க, காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி எங்களுக்கே இல்லை அப்படின்னா அப்படி தானே நான் சொல்லணும். சிற்றூர்களில் எனக்கு 4 தான் மின்சாரம் கிடைக்குது தம்பி, 4 தான் வருது, அப்புறம் மீதி எனக்கே பத்தலைன்னு நான் நினைவேலி பழுப்பு நலுக்கறி மின்சாரத்தை எனக்கு போதிதான் மீதியை கொடுக்கணும்னு நான் போகிறான்னு எப்படி இருக்கும்? அப்படி நரிமணம் பெட்ரோல், அப்படி அணு உலையில் தயாரிக்கிற மின்சாரம், இதெல்லாம் நானும் அப்படி மாதிரி பண்ணனா எப்படி இருக்கும்? அது வந்து இது அந்த நாடு இறையாண்மை ஒருமைப்பாடு பேசுகிற ஆட்சியாளர்கள் சிந்திக்கணும். அவரவர் வளம் அவரவருக்கேன்னு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க. கர்நாடகாவில் அவங்க மண்ணின் நீர் வளம் அவங்களுக்கு என்ன, என்னோட நிலத்தின் வளமும் எனக்கு என்ன, முடிவெடுத்துட்டேன்னா நாடு எப்படி ஒரே நாடாக இருக்கும்? அப்புறம் எங்கள் ஒருமைப்பாடு இறையாண்மையெல்லாம் எப்படி இருக்கும்? அது என்ன, எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் ரத்தம். தமிழர்களுடைய பேரன்பை வந்து இழிச்சவாத்தனமாக கருதக்கூடாது மற்ற மாநில மக்கள், மற்ற மாநில தலைவர்கள். அதை வந்து ஆகும்னா நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிடுவோம். உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது நமக்கு உரிய நிலநீரை பங்கிட்டு கொடுக்கணும்னு. என்னைக்காவது கர்நாடகா அதை கீழ் அதை கடைப்பிடிச்சிருக்கா சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள்.
அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது? மத்தியில் மத்தியில் இருக்கிற அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? ஒன்றும் எடுக்காது. அப்போ அவரவர் அவரவர் மாநில நலன் இருக்கும்போது நீங்கள் மாநில நலன், எங்கள் மாநில மக்களின் நலனை தானே நீங்கள் பார்க்கணும். அது அதனால் அவர் தயங்குவார். இப்போ விவசாயிகளை சந்தித்து கேட்கும்போது நாலு விவசாயி கேள்வி கேட்டால் பதில் என்ன இருக்குது சொல்ல முடியாது அவரால். அதுக்காக தான் அவர் தவிர்த்திருப்பார். நான் உங்ககிட்ட கேட்கறது, மேகதாதுல அணை கட்டுறதுக்கு 9,000 கோடி அவன் நிதி அவன் தேர்தல் அறிக்கையில் ஒதுக்குனாங்களா இல்லையா? பிஜேபியும் ஒதுக்குச்சு, காங்கிரஸ் மட்டும் இல்லை, பிஜேபியும் அதே 9,000 கோடி போட்டுச்சு. அப்புறம் நீங்கள் எப்படி காங்கிரஸ் போய் ஆதரிச்சிய? தம்பி, உங்களுக்கு காவிரியில் நதிநீரை பெற்றுத்தரணும், அது உங்களுக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு, நெருக்கடி. அவன் காங்கிரஸ் வந்தால் அங்கே ஆட்சியில் பாரதிய ஜனதா வந்தாலும் சரி காங்கிரஸ் வந்தாலும் நமக்கு தண்ணீரை தர மாட்டார்கள். தண்ணீரை தந்தால் தண்ணீரை கொடுக்கணும், தண்ணீரை கொடுக்குற கட்சி அங்கே தோக்கும். ஏன்னா அது அவன் நிலத்தின் அரசியல். இப்போ பாராளுமன்ற தேர்தலில் மேகதாதுல அணை கட்டுவேன்னு அவன் நெருக்கி போனால் தான் அவனுக்கு ஓட்டு போடுவான். காவிரியில் தமிழர்களுக்கு தண்ணி தர முடியாதுன்னு பேசினா தான் அவனுக்கு ஓட்டு போடுவான். அப்புறம் நீங்கள் எப்படி அந்த கட்சியை கூட வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? எப்படி சொல்லுங்கள்? அப்போ நாங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு காங்கிரஸ் இருக்கணும். பாஜக ஒன்று தெரியுமா தம்பி, எங்கே இருக்குது தம்பி? காற்றுல எதுக்கு தம்பி கம்ப வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? எதிரியே இல்லை, அதுக்கு எதுக்கு ஊரை திரட்டிட்டு ஓடி வர்ற? 2019 பாரதிய ஜனதா வென்ற இடம் எத்தனை தம்பி கொண்டு சொல்லுங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை. அப்போ ஒன்றும் இல்லையில பாரதிய ஜனதா. அப்புறம் எதுக்கு சீமானுக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு போட்டால் பிஜேபி வந்துடும், உள்ளே வந்துடும், உள்ளே வந்துடும். இதெல்லாம் இது வந்து இது வேடிக்கையா இல்லையா? உங்களுக்கே வேடிக்கையா இல்லையா? எங்கே இருக்குது, எங்கே இருக்குது பிஜேபி? பிஜேபி எங்கே இருக்குது? 4 இடம் வென்றிருக்கு சட்டசபையில், அதுதான் அதிமுக நின்று. அந்த 4 இடத்துல இதே திமுக தன்னுடைய சின்னத்தில் நிறுத்தின வேட்பாளர் எத்தனை பேர்? 5 இடம் நின்றுச்சு பாராளுமன்றத்தில். எல்லா தொகுதியும் கூட்டணி கொடுத்துட்டு நகர்ந்து போனது யாரு? ஏன் உதயசுரன் சின்னத்துலேருந்து தாமரை எழுத்து மோதி தோக்கடிக்கல? உண்மையிலே வரக்கூடாதுன்னு நினச்சிட ஒரு வீரனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த எழுத்து போட்டிட்டு தோக்கடிச்சிடணும். எதிர்பாராமல் தூத்துக்குடியில் அம்மா தமிழிசை வந்து அம்மையார் கனிமொழியோட எடுத்து அம்மா தமிழிசை நின்றுட்டாங்க. அதுதான் நேரடி போட்டி. மற்றபடி நாகர்கோவில் காங்கிரஸுக்கு, எங்கள் ஊர் காரைக்குடி பாரதி இருந்து காங்கிரஸுக்கு, இந்த என்ன சொல்கிறது அப்பேர் எங்கே இருக்குது, வேறு என்னென்ன சிவங்க இப்போ பிஜேபி வரக்கூடாது. அதனால் பிஜேபி போட்டி இடங்களில் நாங்களே நேரடி வேட்பாளரை போட்டு உதயசூரியன் உதயசூரியனா தாமரையான மோதுவோம், அப்படி ஏதாவது முடிவு எடுப்பாங்களே? இதெல்லாம் வந்து சும்மா அப்படி பேசிக்கிற வேண்டியதான். மாநாடு நடந்து 4-5 நாள் ஆயிடுச்சுல, ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? ஏதாவது வந்திருக்கா தம்பி? தம்பி, அவங்க கட்சிக்குள்ள ஒரு ஒரு உற்சாகம் இருக்கும், உசுப்பேத்திக்கலாம். கட்சி அம்மையார் ஜெயலலிதாட்டை இருந்து, ஐயா எம்ஜிஆர்ட்ட இருந்து அம்மையார் ஜெயலலிதாட்டை வந்து இன்றைக்கி ஐயா எடப்பாடிக்கிட்ட வந்திருக்கு. அதை கட்சியின் பொதுச் செயலாளர் அப்படிங்கிறது வந்து கட்சி என் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு அது உதவும். அங்கே வர்ற கூட்டத்தில் பங்கேற்கிற தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் தரும், அவ்வளோதான். அது பயன்படணும் இல்லையே. அது எடுத்து வைக்கிற கோட்பாடை பொறுத்தானே. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தமிழன் ஒரே தமிழன் எங்கள் அண்ணன் சத்யராஜ் தான். நாங்கள் அவர் அப்படி தான் அழைப்போம். அதுலேயும் கூட எங்கள் அண்ணன் ஒரு இடத்துல வந்து பெரியவர் நாள் அப்படி ஈடுபட்டுப்போம். அதுலேயே எங்கள் அண்ணன் வந்து புரட்சி தமிழன் சத்யராஜ் தான் உங்களுக்கு தெரியும், பல காலமாக படத்தில் வருது. அதுலேயே ஒரு தடவை நாங்கள் வந்து இனின்னு ஒரு இதழ் நடத்தினோம். அந்த அண்ணன் சுபவி அதுக்கு ஆசிரியராக இருந்தாங்க, சுபவீரமணியன். அந்த கூட்டம் கோவையில் நடக்கும்போது அண்ணன் ஒரு படப்பிடிப்பில் இருந்தார், எங்கள் படப்பிடிப்பு தான் அமைதிப்படல். நாங்கள் போய் பங்கேற்றோம். அதில் அண்ணன் கூட புரட்சிங்கிறத ஆளாளுக்கு புரட்சின்னு பேரை வச்சுக்கிட்டு இப்படி அதை வறட்சி ஆக்கிட்டாங்கன்னு விமர்சிக்கும் போது அண்ணன் சொல்கிறாரு, என் பேருக்கு பின்னாடி இருக்கிற புரட்சிங்கிறது வேணால் பொய்யா இருக்கலாம், ஆனால் நான் தமிழேங்கிறது உண்மை தானே அப்படின்னு. அது மாதிரி அது அவருக்கு வழங்கப்பட்ட பேர். அது அவர் உண்மையிலே புரட்சி தமிழன்னா புரட்சி தமிழன் தான். இது ஐயா இருக்க வேண்டிய தமிழருக்கு முன்னாடி புரட்சி வறட்சி நெருச்சின்னு போட்டுக்க வேண்டியதானே. புரட்சிங்கிற சொல்லு அவ்வளவு கேவலப்பட்டு போச்சு பார்த்துக்கிறேங்க. அது
யாருப்பா? அதை நீங்கள் தான் சொல்லணும், யார் யாருக்கு ஆதரவான டீம்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை வசதியாக நிறைய செய்திகளை மறைக்கிறாங்கல்ல, வசதியாக வந்து எதை பேசணுமோ அதை பேசலை, பேசுறதில்ல. இன்றைக்கி மகுவா மைத்ரா அம்மா தான் பேசுகிறாங்க பாராளுமன்றத்தில் வந்து, அந்த மல்யுத்த போட்டியிலே நம்ம உலக போட்டிகளில் பங்கேற்க முடியாத மாதிரி அதுக்கான தேர் ஆ அந்த அளவுக்கு தான் விளையாட்டுத்துறை இயங்குது. எனக்கு இன்னுமே அண்ணனுக்கு புரிவிடாத ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறது இதுதான். கீழமை நீதிமன்றம் வந்து குற்றவாளின்னு உங்களை சொல்லும், அப்போ உயர் நீதிமன்றம் விடுதலை செய்யும், அப்புறம் உச்ச நீதிமன்றம் தண்டிக்கும். இந்த அமைப்பு இருக்குல்ல, நம்ம யார் தான் நமக்கே குழப்பம் வந்துடும். அப்போ அண்ணன் ராஜா குற்றமற்றவர்னா அவரை தண்டிச்சவன், அவரை கொண்டு ஓராண்டுக்கு மேலே சிறையில் போட்டவன். அப்போ அந்த தவறாக தண்டிச்சாங்கல்ல, அவங்களுக்கு என்ன தண்டனை? என்னை வந்து ரெண்டு முறை தேசிய பாதுகாப்பில் உள்ளே போடுறீங்க. இந்த சட்டம் சீமான் மீது தேவையில்லாமல் பிரயோகப்படுத்தப்பட்டிருக்கு, பாய்ச்சப்பட்டிருக்கு. இந்த சட்டம் அவர் மேலே தேவையில்லாமல் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி, தேவையில்லாமல் என்னை போட்டு என்னுடைய ஓராண்டு சிறையில் வச்சிட்டிங்கல்ல, என்னுடைய வாழ்நாளில் சிறையில் வச்சிங்க, எனக்கு பொருளாதார இழப்பு, எனக்கு இதெல்லாம் இருக்குல்ல, இதுக்கு யார் பொறுப்பு இருக்கிறது? அப்போ தேவையில்லாமல் ஒரு தவறாக இந்த சட்டத்தை பயன்படுத்தி என்னை சிறையில் அடைச்சவருக்கு என்ன தண்டனை? இதெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி தான் இது ஒன்றும். இது ஒரு நான் அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இது உண்மையிலேயே நாடுதானான்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். தயாராகிட்டு இருக்கேன் பத்தி, ஒரு ஊராக போய் பேசி சரி தயாராகிட்டு எப்போ முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். வழக்கம் போல இல்லை, எங்கள் கொள்கை முடிவு தனிச்சு தான் போட்டி. எங்கள் கொள்கையோட உங்கள் கொள்கை எங்களுக்கு ஒத்து வருது, நாங்கள் வர்றோம்னு யாராவது வரட்டும், அப்புறம் நீங்கள் இந்த கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். வேறு மாநிலம் எந்த மாநிலத்துக்கு? குஜராத்துக்கு மாற்றுவோமா? வேறு மாநிலத்துக்கு? எந்த மாநிலத்துக்கு மாற்று? தம்பிக்கிட்ட நான் கேட்குறது, நீங்கள் உண்மையிலே ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இருந்தால் திமுக அமைச்சர்களுடைய சொத்துப்பட்டியில் வெளியிடுறீங்க, அவங்க செஞ்ச ஊழலை வெளியிடும்போது அதிமுக அமைச்சர்கள் மேலே 6 பேர் மேலே சிபிஐ வழக்கே இருக்கு, அவங்க சொத்துப்பட்டியிலையும் அவங்களுள்ள ஊழல் வழக்குகளையும் நீங்கள் வெளியில் எடுத்து சொல்லணும். அதுதான், அதப்போ தான் நடுநிலையாக இருக்கும், நேர்மையாக இருக்கும். அதை நீங்கள் பேசுகிறது இல்லையே, நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூடை பற்றி பேசுகிறது இல்லை, நீங்கள் கொடநாடு வழக்கை பற்றி பேசுகிறது இல்லையே. கொடநாட்டில் கொலை நடந்ததா இல்லையா தம்பி? 6 பேர் செத்தான்ல, கொண்டிருக்காங்கல்ல, ஏன் கொண்டாங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்குன்னா எனக்கு இங்கே இருக்கிற நமக்கெல்லாம் என்ன பாதுகாப்பு? அப்போ அதை விசாரித்து அதை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு ஏன் பேச மாட்டீங்க? இப்போ நீங்கள் கூட்டணி வச்சுட்டா அவங்கெல்லாம் புனிதராயிடுவாங்க, அப்போ எப்படி? அப்புறம் நீ வேறு மாநிலத்துக்கு கொண்டு போனால் நீ ஏன் பிறந்த மாநிலத்தை கவலைப்படுத்துறீங்க? நீங்கள் அவர் பேசுனவர் தெரியுமா, கர்நாடகாவில் அவர் அதிகாரியாக இருக்கும்போது, எனக்கு காவிரி நோடில்லா, தமிழ்நாடு நோடில்லா, ஸ்டில் ஆகிடத்து ஐ ப்ரௌட் கனெக்டிக்கான்னு பேசுனவர் இருக்கு. இப்போ வேறு மாநிலத்துக்கு கொண்டு போய் சொன்னால் இப்படி, இப்போ என் மாநிலம் என்ன தரிசாது? அப்புறத்துக்கு இந்த மாநிலத்தில் நீ மாநில தலைவராக இருக்கணும் தம்பி, அவர் வேறு மாநிலத்துக்கு தலைவராக போட்டு நான் வரவே இருக்கிறேன், இந்த வழக்கையும் வேறு மாநிலத்துக்கு கொண்டு போங்க, அப்படி கொண்டு போவார? என்னை தமிழ்நாட்டிலேருந்து தூக்கி கர்நாடகா மாநிலத்தின் தலைவராக போடுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது அவர்? இதெல்லாம் தன்மான இழப்பு. என் மாநிலத்தில் என்ன குறை? சிபிஐ விசாரணையே நான் கேவலமாக பேசிக்கிறேன், என் மாநிலத்திற்கு காவல்துறைக்கு என்ன பிரச்சனை? மாநில உரிமையை பேசுகிறோம், மாநில தன்னாட்சி பேசுகிறோம், என்கிட்ட இவ்வளோ பெரிய காவல் படை இருக்குது, உளவு படை இருக்குது, சிபிஐ சிஐடி வச்சுருக்கீங்க, கியூ பிரான்ச் வச்சுருக்கிறீங்க, அதுக்கு மேலே நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்கோம் அப்படின்னா அவர் என்ன பெரியவர் அவர்? அது நம்மளை நாமே தாழ்த்திக்கிறது, அதை நான் ஏற்கலை.
கெஞ்சி கேட்கறேன், எல்லா தலைவர்களும் வந்து போயிட்டு பிரதமர் மோடியின் படி வந்து போராடினாங்க. அது எப்பவோ தடுத்திருக்க வேண்டியது தம்பி. காங்கிரஸ் தான் இதை கொண்டு வந்தது, உங்களுக்கு தெரியும். அப்ப கூட இருந்தது தான் இவங்க தான். அன்னைக்கே வந்தது ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய மருத்துவ கனவை தகர்க்கும்னு கணிக்க முடியாதவங்களை எப்படி தம்பி சரியா இருக்கும்? அன்னைக்கே அதை தடுத்துருக்கணும். நம்ம எத்தனை கேள்வி கேட்குறோம். இப்போ பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து நீட்டு தேர்வு, சரி, அதுதான் தகுதினா இந்த 12வது 11வது எதுக்கு 2 ஆண்டு எதுக்கு வீணடிக்கிறீங்க? நான் 12வது ப்ளஸ் டூவில் வந்து 1200 1199 வாங்கினா கூட அது தகுதி இல்லையே நீட் எழுதுறதுக்கு. இங்கே எல்லையில் தேர்ச்சி பெறான்ல, பார்டரில் பாஸ் பண்ணுறவங்கிறான்ல, 250, 700, 800 இந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்ற வர்ற ஒருவன் இந்த நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மருத்துவ கல்விக்கு தகுதியானவன்றீங்க, அது எப்படி தகுதியாகும்? அப்போ இதுதான் தகுதினா இந்த 11வது 12வது எடுத்துருங்க, நேரடியாக நீட்டுக்கு போயிருங்க, நீட்டு சிலபஸை அதுக்கு ஒரு சிலபஸை தயார் பண்ணி கொடுத்துருங்க, என் பிள்ளைய படித்து எழுதிட்டு போட்டோம். இது மனசுக்குள்ளே ஏற்றுறது தம்பி. மருத்துவம் தான் கல்வின்னு ஏற்றுறது. இது ஏன் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இல்லையே, என் வாத்தியார்லாம் இல்லையே, பேராசிரியர் பெருமக்கள்லாம் இல்லையே, பிலிப்பைன்ஸ்லாம் வாத்தியார்களுக்கு தான் அதே சம்பளம், அங்கே வாத்தியாருக்கு தான் மரியாதை. கல்விங்கிறது மருத்துவம் தான், மருத்துவத்து மருத்துவராகிறது தான் சமூக மரியாதை இருக்குன்னு என் பிள்ளைய மனசில் ஏற்றுறது யாரு? எதுக்கு அதை சொல்கிற நீ? மருத்துவமும் ஒரு கல்வி, அவ்வளவுதான், அதுவே கல்விங்கிற. நான் நீட் எழுதி தேர்ச்சி பண்ணிட்டு வந்தேன், பெற்றுட்டு வந்துட்டேன். நீட் எழுதி எனக்கு பாடம் நடத்த போகிற பேராசிரியர் யாருன்னு கேட்டேன், பதில் வச்சுருக்கீங்க. அவர் நீட் எழுதி வந்தவரை, ஏற்கனவே இருக்கிற பேராசிரியர் பெருமக்கள் தானே. பாடத்திட்டம் என்ன? ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கல்வி பாடத்திட்டம் தானே. அப்போ நீட்டு தேர்வுனால எப்படி தகுதியான மருத்துவம் வந்துடுவான்? அதே பாடத்திட்டம், அதே பேராசிரியர், ஒரு மண், ஒரு அச்சு, எவன் உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். அப்புறம் அதானே பாடத்திட்டம், அதானே அவர் தானே பேராசிரியர். அப்புறம் நீட்டு தேர்வில் தகுதியான மருத்துவர் வந்துடுவார்னா எப்படி? இப்போ நாளைக்கு மோடிக்கு முடியல, ஐயா மோடிக்கு முடியல, இல்லை அமைச்சருக்கு யாரும் நிர்மலா சீதாராமனுக்கு முடியல, நீட்டு தேர்வு எழுதி வர மருத்துவர்கிட்ட தான் நான் வைத்தியம் பார்ப்பேன்னு இருப்பாரா, இல்லை ஏற்கனவே இருக்க மருத்துவர்கிட்ட வைத்தியம் பார்ப்பாரா? இப்போ அவர் தகுதியானவர் இல்லை. உலகத்தில் மிகப்பெரிய மருத்துவர்களாக இருக்கிறவங்க எங்கால் பழைய கல்வி முறையில் படித்து போனவன் தான். அமெரிக்காவில் எங்கள் ஐயா முத்தமிழ் இருக்கார், ஜவஹர் பழனி அப்படின்னு இருக்கார், எவ்வளோ பெரிய மேதைகள் இருக்கான் உலகம் பெற எங்கால். சும்மா எதுவுமே மருத்துவம் இந்த நீட்டு தேர்வில் தான் தகுதி வந்துடும் தகுதி வந்துடும். தம்பி ஒரு தேநீர் போடுறீங்க, தேநீருக்கு வந்து இவ்வளவு தேயிலை, இவ்வளவு சர்க்கரை, இவ்வளவு பால், இவ்வளவு தண்ணீர், இதில் தேநீரின் சுவை வருதா? இந்த வடிகட்டுன்னு வச்சுருக்கீங்கள ஃபில்ட்ரு, அதில் தேநீரின் சுவை வருதா தம்பி? இந்த ஃபில்ட்ரு தான் காரணம், இந்த தேநீர் சுவையாக இருக்குது, இந்த வடிகட்டி தான் காரணம் பேசுகிறேன். எப்படிப்பட்ட பைத்தியக்காரன், அப்படிப்பட்ட பைத்தியக்காரன் தான் இந்த நீட்டு தேர்வில் நல்ல மருத்துவர் உருவாகிறாங்க. வேறு மாநிலத்தில் என் பிள்ளைகள் சாகிறதில்ல, என் இனம் அப்படி. இந்திரா காந்தி செத்ததுக்கு சாவான், எம்ஜிஆர் செத்ததுக்கு சாவான், கருணாநிதி செத்ததுக்கு சாவான், ஜெயலலிதா செத்தா சாவான். இது ஒரு வேலை. மற்ற மாநிலங்கள் அந்த நீட்டு தெருவில் தோத்தம் தற்கொலை பண்ணுறதில்ல, அதை சொல்லணும்ல. உயிரை கொடுத்து சாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உயிரோடு இருந்து சாதிக்கணும். இன்னைக்கு தேர்வில் தோத்த பிள்ளை அடுத்த தடவை எழுதி வெல்லலாம்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனை பிள்ளைகளை சாகடிக்கிறது? மற்ற மாநிலங்கள்லாம் இப்படி தான் நீட்டு எழுத விடுறீங்களா? துப்பட்டா எடுக்கிறீங்களா? என் பிள்ளைகளுக்கு உள்ளாடையை பறிக்கிறீங்களா? பெண்களுக்கு தலைமுடியை களைச்சி விடுறீங்களா? சொல்லுங்க. தோடு தொங்கட்டா மூக்குத்தியில், மூக்குத்தியில் பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது. மூக்குத்திக்குள்ள அது எவ்வளவு இடையில இருக்கும்? ஒரு தோடுல பிட்டை கொண்டு போயிட முடியும்னு சொல்லுது. ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டி வாக்கு எந்திரத்துக்குள்ள ஒன்றுமே செய்ய முடியாதுங்குது. இது நேர்மையாக நடக்குது, இதுக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மூக்குத்திக்குள்ள பிட்டை கொண்டு போயிட முடியும். ஏய் என்ன பைத்தியமாடா நீங்கள்லாம்? உள்ளாடை கலட்டிட்டு என் பிள்ளைய தேர்வு எழுத விட்டா அவ என்ன தேர்வு எழுதுவா? எந்த மாநிலத்தில் அது நடக்குதா? என் மாநிலத்தில் மட்டும் அந்த குடும்பம் நடக்குது. அவன் மேலாளர் வர்றான், அந்த சூப்பர்வைசர் பார்த்து எழுத விடுறான், வாசலில் நின்றுக்கிறான், எல்லாம் உட்காந்து புத்தகத்தை உரிச்சு வச்சு எழுதுறான், என்ன உங்களுக்கு பகிரியில் அனுப்பி விடுறேன் பாருங்க. இங்கே தெரிஞ்சே தெரியாமல் இந்திய அரசியல் அமைப்புகளில் நம்ம இருக்கும்போது நான் என்னுடைய பிரதிநிதித்துவத்தை இப்போ எதுக்கு காவிரி நதிநீர் எனக்கு கொடுக்கணும், கச்சத்தீவை திருப்பி எடுக்கணும், என் நிலத்தின் வளத்தை எதுக்கு நீ மீத்தேனியத்தேன்லாம் எடுக்கக்கூடாது, மீத்தேனியத்தேன்னு தேவை பயோகேஸ் தேவைன்னா நீ ஆடு மாட்டு கழிவுக்கு வா, மக்கிய இலைதலை கழிவுக்கு வா, சிங்கப்பூர் எடுக்கிற மாதிரி மரக்கழிவுலேருந்து எடு,
நீ பூமி தாய் நீ ஈரக்குலை இதே தருக்காத அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் வேணும்ல, அதுக்கு எனக்கு தேவைப்படுது. இப்போ மகுவா மைத்ரா மாதிரி எனக்கு ஒரு உறுப்பினர்கள் 10 பேர் இருந்தால் நான் போடுற சண்டையே வேற மாதிரி இருக்கும். அது அதுக்காக தான் அங்கே போகிறதே ஒழிய வேற அங்கே போய் நம்ம என்ன பண்ண போனோம். இவங்க 39 உறுப்பினர் கொண்டு போய் என்ன பண்ணாங்க, அம்மையார் ஜெயலலிதா 37 கொண்டு போனாங்க. அப்போ தான் என்ன நடந்தது, ஒன்றும் இல்லை. ஆனால் ஏன் ஆள் சண்டை போடுறான், ஏன்னா நான் சண்டைக்காரனுடைய மகன், நானே ஒரு சண்டைக்காரன், நான் போடுவேன்.